வணக்கம். நாம இன்னைக்கு பேச போற சிறுகதை எழுத்தாளர் கு அழகிரிசாமி அவர்கள் எழுதிய ராஜா வந்திருந்தார் அப்படின்ற சிறுகதையை பற்றிதான். இந்த சிறுகதை நம்முடைய பாடத்திட்டத்தின் கீழ் வந்த சிறுகதையா இருந்தாலும் மனதில் நின்ற சிறுகதை அப்படின்றதுனால இதை நான் மறுபடியும் எடுத்திருக்கேன். ராஜா வந்திருந்தார். இந்த குழந்தைகளுக்கான உலகம் எவ்வளவு அற்புதமான உலகமா இருக்குது. தீர்க்கப்படாத சிக்கலான கேள்விகளுக்கும் எப்படி ஒரு எளிமையான பதில்களை குழந்தையால் சொல்ல முடியுது. அவங்களுடைய உலகம் மகிழ்ச்சி சந்தோஷம் கொண்டாட்டம் வருத்தம் துயரம் நிறைஞ்சதா இருக்கு அப்படின்றத அந்த உலகத்துக்கு நம்ம கூட்டிட்டு போயிட்டு அழகா சொல்லிட்டு கூடிய சிறுகதை தான் இந்த ராஜா வந்திருந்தார் அப்படின்ற சிறுகதை. இந்த குழந்தைகள் கல்மிஷன் தான் தெரியாது. பெரியவர்களுடைய வஞ்சகம் துரோகம் இந்த பணம் மதிப்பீடு சார்ந்த அந்த எண்ணங்கள் செயல்கள் இது எதுவுமே அவங்களுக்கு புரியாது. அப்போ ஒரு நிகழ்வு நடக்குதா அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த வழியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட அற்புதமான சிறுகதையின் தொடக்கத்துல அஞ்சாம் வகுப்பு படிக்கக்கூடிய ரெண்டு மாணவர்கள் ஒரு வகுப்புல விளையாடிட்டு இருக்காங்க. ஒருத்தன் வந்து மிராசுதாரோடைய பையன் ராமசாமி, இன்னொருத்த வந்து ஏழையனுடைய பையன் செல்லையா. ரெண்டு பேருக்கு என்ன விளையாட்டுனா பாட புத்தகம் எடுத்துக்கணும். ஆளுக்கு வெவ்வேறான பாட புத்தகங்கள் எடுத்துக்கிட்டு ஒருத்தன் அப்பனும் பக்கங்களை புரட்டிட்டே வருவான். எந்த பக்கத்துல படம் இருக்கோ இவன் நிறுத்திக்கணும். இன்னொருத்தன் என்ன பண்ணுவானா அவனுடைய பாட புத்தகத்தை புரட்டிட்டே வருவான். எங்க படம் வருதோ அவன் நிறுத்திக்கணும். இவன் காட்டின அந்த படத்துக்கு பதில் படத்தை இவன் காட்டியாகணும். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு கட்டத்துல யாருடைய அந்த புத்தகத்துல படங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்குதோ அவங்கதான் வெற்றி பெற்றவங்க அறிவிக்கப்படுவாங்க. இந்த விளையாட்டை விளையாடிட்டு இருக்கும் போது கணக்குவாதியார் வந்துடுறாரு. அவர் ரொம்ப கடுமையான ஆசாமி அப்படின்றதுனால அந்த விளையாட்டை அப்படியே நிறுத்திட்டு இந்த பாடங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. பள்ளிக்கூடம் முடியுது. பள்ளிக்கூடத்துக்கு வெளியில மறுபடியும் இந்த விளையாட்டை முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த விளையாடுற ரெண்டு பேரை சுத்திலும் நிறைய குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்னன்னா யார் தோக்குறாங்களோ அவங்க கேலி பண்ணணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. செல்லையா பக்கம் அவனுடைய தம்பியும் தங்கியும் இருக்காங்க. இப்ப இந்த விளையாட்டை ஆரம்பிக்கும் போது மிராஸ்தாருடைய பையன் என்ன பண்றான், அவன் கையில ஒரு வரலாற்று புத்தகம் இருக்குது, அதை கையில எடுத்து வச்சுக்கிட்டான். இவன் கையில என்ன இருக்குன்னா சிவிக்ஸ் புத்தகம் இருக்குது. வரலாறு புத்தகம் வாங்கலுக்கு அவங்க கையில காசு கிடையாது. அந்த புத்தகமும் அவங்ககிட்ட இல்லன்றதெல்லாம் சீக்ஸ் எடுத்து வச்சுட்டான். இப்படி இந்த படத்தை ஒப்பிட்டு விளையாடிட்டு இருக்கும்போது இவனுக்கு பாதி பக்கம் முடியறதுக்கு முன்பே இப்ப இந்த செல்லாவுடைய புத்தகம் வந்து மொத்தமா முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன உடனே இப்ப இவனை தோத்தனா கருதிக்கிட்டு அந்த பிள்ளைகள் எல்லாம் கேலி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கேலி பண்ணிட்டு எல்லாம் கிளம்பி போறாங்க. இப்ப இந்த விளையாட்டு வேற ஒரு கோணமா மாறுது. அது எந்த கோணம்னா யாராவது வீட்டுல எந்தெந்த பொருள் இருக்கு அப்படின்ற மாதிரியான கோணமா மாறுது. அப்படி மாறும்போது இந்த மிராஸ்தாருடைய பையன் என்ன பண்றான், என்கிட்ட சில்க் சட்டை இருக்கு அப்படின்றான். இப்ப இதுக்கு இந்த தரப்புல பதில் சொல்லி ஆகணும் இல்லையா. அப்ப அவன் தம்பி என்ன பண்றான்னா, நீ வந்து பணக்காரன், உன் பெருமை என்கிட்ட காமிக்கிறியா அப்படிலாம் சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். ஆனா ரொம்ப நேரம் சமாளிக்கலாம் முடியல. செல்லைய தங்கச்ச மங்கம்மாவுக்கு அண்ணன் இப்படி கையறி நிலையில இருக்கிறது பிடிக்கல. மனசு ரொம்ப வருத்தமாகுது. ரொம்ப யோசிச்சு பாக்குறா. யோசிச்சு பார்த்துட்டு சொல்றா, ஐயே சிலுக்கு சட்டையா, அது சருகு மாதிரில இருக்கும். இங்க பாரு எங்க அண்ணன் போட்டுருக்க சட்டை எவ்வளவு கடினமா இருக்கு தெரியுமா, அது அவ்வளவு சீக்கிரம் கிழியாது தெரியுமா அப்படின்னும் போது இப்ப பிள்ளைகள் எல்லாம் இந்த பணக்கார வீட்டு பையனை பார்த்து கேலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த பணக்கார வீட்டு பையன் என்ன பண்ணணும், இப்ப இவனுடைய தரப்பை நிரூபிக்கணும். இப்ப இவங்கிட்ட அதிகமான பொருள் இருக்குன்னு காட்டணும் இல்லையா. அவன் சொல்றான், எங்க வீட்டுல 6 பசுமாடு இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இவன் யோசிக்கவே இல்ல. சல்லையா சட்டையில சொல்றான், ஆமா எங்க வீட்டுல கொண்டு 9 கோழி குஞ்சு இருக்கு அப்படின்றான். இப்ப இந்த பணக்கார பிள்ளை வந்து அதுக்கு பதில் சொல்லுது, உங்க வீட்டுல நீங்க கோழி எல்லாம் சாப்பிடுவீங்கல்ல, அதனால நீ கோழியை வளர்த்துட்டு இருக்கீங்க. நாங்க அப்படிலாம் இல்லப்பா, அதான் அந்தப்பா கோழி வளர்க்கல அப்படின்றான். இப்ப இந்த இடத்துல இந்த ரெண்டு பிள்ளைகளுக்குமான இந்த பொருளாதார ரீதியான கணக்கீடு தெரியல. பெரியவங்க எப்படி யோசிப்போம், இந்த பசுமாட்டுடைய விலை என்ன, கோழி குஞ்சோட விலை என்ன, இதை இதோட ஒப்பிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரிதான் யோசிச்சுட்டு இருப்போம். அந்த பிள்ளைகளுக்கு அது தெரியல. அப்படி இவ சொல்லும் போது இவன் பண்றான், ஒரே பிடிவாதம் பண்றான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்க வீட்டுல 9 கோழி குஞ்சு இருக்குது, உங்க வீட்டுல இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இப்ப பிள்ளைகள் எல்லாம் இந்த பணக்கார பையன் தோத்ததா ஒத்துக்கிட்டு தோத்தனாயே தோத்தனாயே அப்படின்ற மாதிரி கேலி பண்ணிட்டே போறாங்க. அப்படி கேலி பண்ணிட்டே போகும்போது அந்த பிள்ளையுடைய வீடு வரும்போது அவங்களும் பிரிஞ்சு போயிடுறாங்க. ராமசாமிக்கு ஒரு பெரிய அவமானம் ஆயிடுது. ஆனா இந்த பிள்ளைகள் போக போக இந்த அவமானம் ஒன்னு ஒன்னா குறைச்சிட்டு வர மாதிரி இருக்குது. ஆனா கடைசியில பாக்கும்போது இந்த ஏழை விட்டு 3 பிள்ளைகள் இவங்க கூட வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வீட்டு தானேதான் அவங்க போகணும் அப்படின்றதுனால கடைசியா ஒரு 4 பேர் மட்டும் இருக்காங்க, மிராசுதாரரும் அந்த 3 பிள்ளைகளும். இப்ப இந்த மிராசுதாரோடைய வீட்டுக்கு இவன் வந்துட்டான். இந்த வாசல்ல நிக்கிறான். இப்ப இந்த பிள்ளைகள் எல்லாம் தோத்தனாயி தோத்தனாயின்னு கேலி பண்ணிட்டு இருக்காங்க. அவன் ஒரே ஓட்டம் வீட்டுக்குள்ள ஓடிட்டான். அவன் அப்படி வீட்டுக்குள்ள போகும்போது இந்த வீட்டுக்குள்ள வந்து வேலைக்காரன் ஒருத்தன் வரான், பெரிய மிஸ்ஸியோட தலப்பாகையோட வரான். இந்த இடத்துல எழுத்தாளர் வந்து பெரியவங்களை வந்து கூப்பிடுறாரு. இந்த பெரியவங்களுடைய பார்வையில இந்த குழந்தைங்க எப்படி இருக்கு அப்படின்றத நமக்கு காட்டுறாரு. அது எப்படின்னா இப்ப இந்த வேலைக்காரன் இந்த பிள்ளைகளை பார்க்கும்போது அந்த பிள்ளைகள் பரப்ப தலையோடையும் கிழிஞ்ச அழுக்கான உடைகளை உடுத்திட்டு இருக்கிறத பாக்குறான். நம்ம எஜமானுடைய பிள்ளை தோத்தனாயின் கேலி பண்றாங்கன்ற கோவம் அவனுக்கு வந்துருது. அவன் விரட்டி விட்டுறான். வேலைக்கு விட்டு அவன் திட்டிட்டே அவன் பாட்டுக்கு உள்ள போறான். இந்த பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா இந்த குடிசை வீட்டுக்கு முன்னாடி போய் அம்மா வேலை செஞ்சிட்டு இருக்கா, ஓடி போய் மங்கம்மா அம்மா கட்டி பிடிச்சுக்கிறான். கட்டி பிடிச்சிக்கிட்டு ஐயா எங்கம்மா, ஐயான்றது அப்பாவை குறிக்கூடிய ஒரு சொல். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஐயாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுல பெரியவன் கேக்குறான், ஐயா எப்பமா வருவாரு. அவனுடைய குரல்ல அந்த ஒரு வருத்தமும் ஏமாற்றமும் இருக்குது. இந்த ஏமாற்றதுக்கான காரணம் என்னன்னா அடுத்த நாள் தீபாவளி, தீபாவளிக்கு புது உடை வேணும் இல்லையா, அப்ப அப்பா வேணும் இல்லையா, அதனால அந்த பிள்ளை கேக்குது.
அப்ப அந்த பிள்ளையுடைய மனநிலை அம்மாவுக்கு தெரியாதா? அம்மா சொல்றாங்க, போய் நார்பெட்டியில போய் பாரு. எல்லாம் மூணு பிள்ளைகளும் ஓடி போய் நிக்கிறீங்க. இந்த நார்பெட்டி திறக்கும் போது ரெண்டு பனியும் தாழ்ச்சிட்டு பாவாட சட்டத்துக்கு ஒரு துண்டு ஒண்ணு இருக்குது. அந்த துண்டு யாருக்குமா? அது ஐயாவுக்கு தான் துண்டு. அப்போ உனக்கு புதுசேலை எங்கம்மா? எனக்கு எதுக்குமா புதுசேலை? ரெண்டு முழுசேலை நல்லா தானே இருக்குது, நான் அதையும் மாத்தி மாத்தி கட்டிக்கிறேன் அப்படின்னு போது இந்த பிள்ளைகள் கேக்குறாங்க, ஐயா எப்ப வருவாங்க? ஐயா ஒரு சாவுக்கு போயிருக்காங்க, நாளைக்கு மதியத்துக்கு மேலதான் வருவாங்க, தீபாவளி நம்மளை கொண்டாட சொல்லிட்டாங்க அம்மா சொல்லிடுறாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷத்தோட சாப்பிட்டுட்டு படிக்க உட்காடுறாங்க. இந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கு கேட்டு அந்த அம்மா படுத்துட்டு இருக்காங்க. சின்ன பையனுக்கு வந்து ஒண்ணுக்கு போகணும் போல இருக்குது. அது ஐப்பசி மாசம், நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் பயம் ஆகுது. தன்னுடைய அண்ணன் வந்து துணை கூப்பிடுறான், நீயும் வா அப்படின்னு கூப்பிடுறான். ரெண்டு பேரும் வெளியில போறாங்க. வெளியில போகும்போது ஒரு உருவம் ஒண்ணு மரத்து பக்கத்துல இருக்கிட்ட பாக்குறாங்க. நிறைய உருவத்தை பார்த்தா பிள்ளைகளுக்கு பயம் வரும் இல்லையா? ஆனா அந்த பிள்ளைகளுக்கு பயம் வரல. ஏன்னா அன்னைக்கு வந்து மிராஸ்தாருடைய வீட்டுக்கு ஆட்கள் வந்து போறதும் வரட்டமா இருக்காங்க, விளக்க தூக்கிட்டு அப்படி இப்படியும் போறாங்க. அந்த பெற்றமாக சொல்லிச்சதுல இந்த ஒளிஞ்சிட்டு இருக்க நபர் யாருன்னு தெரிஞ்சு போகுது. இவனுடைய வயசை ஒத்த ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் என்னவோ தரையில அப்படியே உட்காந்தனா ஈரம் படும் அப்படின்றதுனால இந்த குதிக்கால மட்டும் ஒரு ஆதாரமா வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு உடை கிடையாது, வெறும் கோமணம் மட்டும் கட்டிக்கிட்டு எச்ச எதையே சாப்பிட்டு இருக்கான். அந்த ஊர்லயே இலை போட்டு சாப்பிடற குடும்பம் யாருன்னா இந்த மிராசுதாரருடைய குடும்பம் தான். மிராசுதாரோட வீட்டுல இருந்து எச்சலி எடுத்துட்டு இருந்து சாப்பிடறான் அப்படின்றது இந்த பிள்ளைகளுக்கு புரிஞ்சு போச்சு. ஒரு அசுசை ஆகுது, போன்னு வேட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவன் அது எதையுமே கண்டுக்கலாம், பாட்டுக்கு சாப்பிட்டு இருக்கான். அதையும் உச்சகட்டமா யாரோ சாப்பிட்டு போட்டு அந்த உருங்க எடுத்து மறுபடியும் கடிக்க ஆரம்பிக்கிறான். இவங்களுக்கா கோவம் தாங்கல, முதல்ல இங்கே போறே இல்லையான்னு நெட்டி ஒதுக்கிறதுக்காக போறாங்க. இந்த பிள்ளைகள் போச்சு, மழை வழுக்கிற மாதிரி இருக்கு, எங்க இன்னும் காணும் அப்படின்ற மாதிரி நம்ம தேடிட்டு வராங்க. தேடிட்டு வந்து வெளியில ஒரு பையன் கிட்ட பாக்குறாங்க. அவன் என்ன எதுவும் விசாரிக்கிறதுக்கு முன்னமே மழை அதிகமா கொட்ட ஆரம்பிக்குது. ஆனா விசாரணை இல்லாம எல்லாரும் குட்டி வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இந்த இரவு நேரத்துல இந்த பையனை அங்க வெளியே அனுப்பறது அப்படின்ற மாதிரி ஒரு அம்மாவுடைய மனசானது சிந்திக்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன். இந்த கதாபாத்திரம் அவனுடைய பேர் தாயம்மா. இந்த தாயம்மா அப்படின்ற கதாபாத்திரம் கு அழகைசாமி அவர்களுடைய தாயார மனசுல நினைச்சு எழுதப்பட்ட ஒரு சித்திரம். அந்த பிள்ளைகள்லாம் அம்மா கிட்ட வந்து முறையிடுறாங்க, அம்மா அம்மா அவன் முதல்ல வெளியே அனுப்புமா, அவன் எச்சல் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம அதட்டுறாங்க. தன்னுடைய பிள்ளைகளை அதட்டிட்டு உள்ள போறாங்க, அவனுக்காக துணி எடுத்துட்டு வர்றதுக்காக போறாங்க. அப்படி போகும்போது இந்த பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா, அம்மா அப்படி போனதுக்கு அப்புறம் போ போன்னு விரட்டுறாங்க. இவங்களும் ஏன் சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியாமலேயே மங்கம்மாவும் என்ன பண்றா, அவனை விரட்டுறதுக்கு முனைஞ்சு நிக்கிறான். அப்படி முனைஞ்சு நிக்கும் போது திரும்ப அம்மா வராங்க, இவங்களும் அமைதியா ஆயிடுறாங்க. அந்த அம்மா என்ன பண்றாங்க, வந்து இந்த மூன்று பிள்ளையும் நினைஞ்சு போயிருக்காங்க இல்லையா, மூன்று பேருக்கும் ஒரு துணியை கொடுத்துடுறாங்க. கொடுத்த பின்னாடி அந்த பையனை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறான், யார் பணி எங்க இருந்து வர அப்படின்னு போது இந்த பையன் வந்து அவனை பத்தி சொல்றான், எனக்கு அம்மா அப்பா கிடையாது, இறந்து போயிட்டாங்க, ஊர்ல இருக்க யாரோ உன்னுடைய அத்தை வந்து கழுவு மலையில இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த பையன் என்ன பண்றான், விளாத்தி குளத்துல கால்நடையா ஒரு நாலு நாள் நடந்தே இப்ப இந்த ஊருக்கு இரவு வந்திருக்கான். இவன் இன்னும் ஒரு நாள் பயணப்பட்டான்னா அந்த கழுவு மலைக்கு போனான், அவன் அத்தைய முன்னப்பின பார்த்தவன் கிடையாது, அத்தை இருக்கானாலா இல்லையான்னு கூட தெரியாது. ஒரு செவி வழி செய்தியை மட்டும் எடுத்துக்கிட்டு இப்ப அவன் பயணப்படுறான். அப்படி கால்நடையா வரும்போது இந்த மிராஸ்தாரர் வீட்டுல இருந்து எச்சரி எடுத்து சாப்பிட்டு இருக்கான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறாங்க. தாயம்மா என்ன பண்றாங்க, இவனை பத்தி எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டு உன்னுடைய பேர் என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் என்ன பண்றான், ராஜா அப்படின்னு சொல்றான். அதனால என்ன பண்றாங்கன்னா, சரி நீ இன்றைய இரவு நீங்க படுத்துட்டு நாளை காலில பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓலப்பாய வைக்கிற நான்கு பிள்ளைகளையும் படுக்க வச்சுட்டு அவங்களும் படுத்துறாங்க. அவங்க படுத்த உடனே வெடி சத்தம் வந்து கேட்க ஆரம்பிக்கிறது. வெடி சத்தம் அப்படின்றது இந்த ராமசாமி இருக்காங்க இல்லையா, இந்த ராமசாமி அக்கா, அக்காவுடைய கணவர் வந்து ஜமீன்தாருடைய மகன். இந்த மிராஸ்தாரர் வந்து 15 நாளா சொல்லிட்டு இருக்காரு, ராஜா வருவாரு ராஜா வருவாரு ராஜா வருவாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவரு இன்னைக்கு வந்துட்டார் போல் இருக்கு, அதான் வெடி வெடிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த ஜமீன்தாருடைய மகனை ஊருக்குள்ள ராஜா தான் சொல்லுவாங்க. மங்கம்மா வந்து கேக்குறான், இந்த வெடி சத்தம் அவளுடைய காலையும் விழுது இல்லையா, அம்மா எனக்கும் மத்தாப்பு பெட்டி வாங்கிட்டாமா அப்படின்னும் போது இவங்க வந்து அவங்களுடைய கஷ்ட நிலையை சொல்றாங்க. அப்படிலாம் கேட்காதம்மா, நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு உனக்கு தெரியும் இல்ல, நீ கூட சாப்பாடு இல்லாம எத்தனையோ நாள் பள்ளிக்கூடம் போயிருக்குல்ல, அதெல்லாம் ஆசைப்படக்கூடாதுமா அப்படின்னா சொல்லி பாக்குறாங்க. தீபாவளி தானே, இந்த பட்டாசுலாம் ஆசைப்படாத, நான் உனக்கு வாழ்க்கை ருசியா தோசை சுட்டு தரேன் அப்படின்னு போது இந்த பிள்ளை வந்து பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிக்குது. இல்லம்மா எனக்கு ஒரே ஒரு மத்தாப்பாவது வாங்கி கொடுமா அப்படின்னும் போது இப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்க, இந்த பையனை வந்து காமிக்கிறான். இந்த பையனை பாத்தியா, இந்த பையன் வந்து சாப்பாடுன்னு அவன் கிடையாது, ஆனா சாப்பாடு வேணும்னு அவன் அழுவல, அப்படிப்பட்ட நிறைய பேருக்கு சூழ்நிலையில நீ மத்தாப்பா கேக்கலாம் ரொம்ப அதிகமா அப்படின்னா சொல்லும் போது இப்ப இந்த மங்கம்மாவுக்கு பயங்கர கோபம் வருது. அவன் மேல இவன் இப்பதான் வந்தான், அம்மா கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கிட்டான், நாம இப்ப அவனால திட்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவன் மேல பயங்கரமான ஒரு கோபம் வருது. அப்புறம் அந்த அம்மா யோசிக்கிறாங்க, அடடா நம்முடைய பிள்ளையை வந்து அவனுக்காக விட்டு கொடுத்துரும் பத்தியா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்புறம் அமைதியா படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல மங்கம்மாவும் தூங்கிடுறான். இரவு முழுவதும் அந்த வெடி சத்தம் கேட்டுட்டே இருக்குது. கோழிக்கு ஒரு சத்தம் கேட்டு இப்ப அந்த அம்மா எழுந்துட்டாங்க. நிறைய வேலை இருக்கு அப்படின்றதுனால பிள்ளைகளை வந்து எழுப்புறாங்க. அவனை குளிப்பாட்டோம்னா நமக்கு ஒரு வேலை முடிஞ்சிருச்சு, அடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க.
அப்படி எழும்பொழுது பிள்ளைகள் குழந்தைங்க இல்லையா முக்கினு மோனகினு பொருளிட்டு படுத்துட்டு இருக்காங்க. எப்படியோ எழுப்பி ஒவ்வொருத்தரா குளிப்பாட்டுட்டாங்க. இப்ப இந்த பையனுடைய முறை, இந்த பையன் என்ன பண்றான், குளிக்கிறதுக்கு வரமாட்டேன்றான். இல்லப்பா நீ குளிச்சுது, தீபாவளிக்கு என்ன தேய்ச்சி குளிச்சோம்னா எல்லா பிடியும் ஒழிஞ்சு போயிடும், உன் கஷ்டம் இன்னையோட போகட்டும், நீ வா அப்படின்றான். இவன் மறுக்கிறான், எனக்கு அரப்பு தேய்ச்சி குளிச்சா உடம்பெல்லாம் எரியும், இல்லப்பா நான் சீக்கிரம் போட்டுட்டு குளிப்பாட்டுறேன், நீ முதல்ல வந்து சேருப்பான்னு கெஞ்சி குத்தடி எனக்கு குளிப்பாட்டுறாங்க. அப்படி குளிப்பாட்டும் போது அவங்க மனசுக்குள்ள அப்படி ஒரு பூரிப்பும் பரவசமும் சந்தோஷமும் இருக்குது. யாராச்சும் ஏதாவது நீ கேலி பண்ணிட்டு போறோம், இந்த பிள்ளை இன்னைக்கு நம்ம வீட்டு தேடி வந்திருக்கு, அதுவும் தீபாவளி எதுவுமா வந்திருக்கு, இவனை எப்படி நம்ம சும்மா விட முடியும், நம்ம குளிப்பாட்டுறது தப்பே கிடையாது, இந்த பிள்ளை நம்ம பிள்ளைய போலதான்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு அவங்க குளிப்பாட்டி முடிக்கிறாங்க. இந்த அம்மா என்ன பண்றாங்க, தோசை சுட்டு கொடுக்குறாங்க. இந்த பிள்ளைகளுக்கு இந்த புது உடையை உடுத்தணும் என்ற ஒரு ஆர்வம், அந்த தோசையை சாப்பிட்டும் சாப்பிடாமலும் பாதி வச்சுட்டு ஒரே ஓட்டம் ஓடி போய் அந்த புது ஆடைகளை அணிஞ்சுக்கிட்டாங்க. இந்த புது ஆடைகளோட இந்த பிள்ளைகளை பார்க்கும்போது இந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அப்படியே பார்த்துனே வராங்க. அப்படி பார்வை திரும்ப இந்த பையன் எங்க நின்று இருக்கான், இந்த பையன் இந்த அழுக்கான கோமண உடையோட அப்படியே நின்று இருக்கான், ஒண்ணுமே பேசல, ஒண்ணுமே செய்யல, அப்படியே மௌனமா என்ன பண்றான், இந்த அம்மாவை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறான். இந்த அம்மாவுக்கு அப்படியே பக்கம் தூக்கி வரப்படுது, ஐயோ நம்ம இவ்வளவு விஷயம் பண்ணிட்டோமே, இதை மட்டும் இப்படி விட்டுட்டோம் பத்தியா, இப்ப இவனுக்கு புது உடையிலேயே இப்ப நம்ம என்ன பண்றதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த ஒரு துண்டு இருந்துச்சு இல்லையா, அந்த துண்டை எடுத்து கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு விவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு ரூபாய் துண்டு இல்லாம மாசக்கணக்கா அவருடைய கனவப்பட்ட கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். வெளியே போறது கூச்சப்பட்டுக்கிட்டு வெளியே போகாம இருந்த நாட்கள், இரவுல தூங்காம புலம்பன நாட்கள், இது அத்தனையுமே இந்த துண்டை சார்ந்து இருக்குது. இந்த ஒரு ரூபாய் துண்டை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு மாசங்கள் அவர் கஷ்டப்பட்டு இருப்பாரு, இந்த துண்டை தூக்கி இவன்கிட்ட கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி யோசனை வருது. தீபாவளிக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் புது துணி உடுத்தும் போது இவனை மட்டும் எப்படி விட்டுறது அப்படின்ற மாதிரி இன்னொரு யோசனையும் வருது. அப்ப என்ன ஆகுது, மங்கம்மா என்ன பண்றா, ஓடி வந்து அம்மா நினைக்கிறான், அம்மா இந்த உடை எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, ரொம்ப அருமையா இருக்குமா, அம்மா இவனுக்கு வந்து உடை இல்லாம இருக்காங்க இல்லையா, அந்த துண்டு எடுத்து கொடுத்துட்டா என்ன. இது கேட்ட உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்க, உடஞ்சு போய் அழுகுறாங்க, அப்படியே கதறி விம்மி விம்மி அழுகுறாங்க. இந்த பொண்ணு பயந்துடுறாங்க, ஓ நம்ம அம்மா கிட்ட துண்ட குடுன்னு சொன்னதுனால்தான் அழுகுறாங்கன்னு நினைச்சு ஓடி போயிடுறான். இந்த பிள்ளைகள் பார்த்து பயந்துடக்கூடாது அப்படின்றதுனால இந்த அழுகிய அப்படியே அந்த அம்மா அடைக்கிடுறாங்க. அப்படியே கூட்டி முழுகிட்டு எதுவுமே பேசாம அந்த துண்டை எடுத்து அந்த பிள்ளைகள் எடுத்துட்டாங்க. இப்ப இந்த ராஜாவும் புது உடை உடுத்திக்கிட்டான். மங்கம்மாவுக்கு வந்து புது உடை உடுத்தினவுடனே ரொம்ப சந்தோஷம் தாங்கல, அப்படியே தெரு வழியே விளையாடுறதுக்காக போறா. அப்ப அந்த மிலஸ்பருடைய மகன் அவனும் நான் பண்றான், அந்த ஊர்லயே போடாத கோட்டும் சூட்டுமா அவனும் விளையாடுறதுக்கு வரும். ரெண்டு பேரும் எதிரெதிரா சந்திச்சுக்கிறாங்க. சந்திச்ச உடனே இந்த மிலஸ்பருடைய பையனுக்கு ஒரே சந்தோஷம், அந்த ஊர் வழக்கப்படி ஜமீன்தாருடைய மகனை ராஜாமா கூப்பிடுவாங்க இல்லையா, அதனால என்ன பண்றான், எங்க வீட்டுக்கு ராஜா வந்திருக்காரு அப்படின்னு சந்தோஷமா சொல்றான். அவன் மனசுல முந்தன நாள் நடந்த சம்பவம் எதுவுமே கிடையாது, வெறும் மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்குது. அந்த மகிழ்ச்சியின் மூலமா தான் அவன் என்ன பண்றான், எங்க வீட்டுக்கு ராஜா வந்திருக்காரு அப்படின்றான். ஆனா மங்கம்மா வந்து ஒரு ஜூட்டிக்கான புத்திசாலியான ஒரு பெண் இல்லையா, அவளுக்கு என்னமோ இவன் வந்து முந்தன நாள் நம்மள சம்பவத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு தான் மறுபடியும் நம்மள போட்டிக்கு விளையாட்டு கூப்பிடறதா நினைச்சுக்கிட்டு, ஐய உங்க வீட்டுல மட்டுமா ராஜா வந்திருக்காரு, எங்க வீட்லயும்தான் ராஜா வந்திருக்காரு, வேணும்னு நீயே வந்து பாரு அப்படின்றா அவ. இந்த சிறுகதை இப்படிதான் முடியுது. இந்த சமுதாயத்தினுடைய ஏற்றத்தாழ்வுல குழந்தையை மையமா வச்சு எழுதப்பட்ட அற்புதமான சிறுகதை தான் இது. சமயம் கிடைக்கும்போது கண்டிப்பா ஒரு தடவை மீள் வாசிப்பு செஞ்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.